இன்றைய நிகழ்வில் நாம் இந்திய தேசிய சங்கத்தை பற்றி அறியவிருக்கிறோம். 1886 ஜூலை 26 சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் ஆனந்த் மோகன் போலீஸோடு இணைந்து கல்கத்தாவில் இந்திய தேசிய சங்கத்தை நிறுவினார். இந்திய தேசிய சங்கம் என்பது காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய அமைப்புகளில் மிக முக்கியமான ஓர் அமைப்பாகும். 19ஆம் நூற்றாண்டில் சமூக பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கின. இதன் காரணமாக அரசியல் சார் அமைப்புகளும் விடுதலைக்கான அரசியல் இயக்கங்களும் பிறந்தன. 1875 சிசிர்குமார் கோஷ், சம்பு, சரண் முகர்ஜி இருவரும் இணைந்து இந்தியா லீக் எனும் அமைப்பை நடுத்தர மக்களின் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் நிறுவினர்கள். இது மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு வந்தது. எனினும் இந்தியா லீக் அமைப்பு உறுப்பினர்களின்றி போனதால் அதன் பின்பு சுரேந்திரநாத் பானர்ஜி தனது நண்பர் ஆனந்த் மோகன் போலீசுடன் சேர்ந்து 1886 ஜூலை 26 இந்திய தேசிய சங்கத்தை நிறுவினார். இது இந்திய இனங்களையும் மக்களையும் அரசியல் ஆர்வம், அரசியல் செயல்பாடுகள் என்ற பொதுவான கருத்தின் அடிப்படையில் ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்பியது. 1877 இந்திய குடிமைப்பணிகளுக்கான தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டதை எதிர்த்தது. இந்த சங்கம் இந்திய குடிமைப்பணிகளுக்கான தேர்வுகளை ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. பதவிகளில் இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வாதாடியது. இந்திய சங்கம் அடக்குமுறை ஆயுத சட்டத்தையும் உள்நாட்டு மொழிகளுக்கான பத்திரிகை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்பதற்கான இயக்கத்தை பரப்பியது. இந்திய சங்கம் வங்காளத்தில் பிற சிறு பெரு நகரங்களில் மட்டுமல்லாது வங்காளத்திற்கு வெளியேயும் அதன் கிளைகளை தோற்றுவித்தது. இந்த சங்கத்தில் சேர்வதற்கான உறுப்பினர் கட்டணம் ஏழை எளிய மக்களையும் இதில் ஈர்ப்பதற்கு ஏற்ற வகையில் மிக குறைந்த அளவில் வைக்கப்பட்டது. இச்சங்கம் 1883 டிசம்பர் 28 முதல் 30 நாட்களில் ஓர் அகில இந்திய மாநாட்டை முன்னின்று நடத்தியது. இம்மாநாட்டில் நாடெங்கிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட போராளிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இந்திய சங்கம் 1886 இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது. நம் நிகழ்வில் அடுத்ததாக மாலதி தேவி சௌத்ரி அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1904 ஜூலை 26 பிறந்தவர். இந்திய குடிமை உரிமை ஆர்வலரும் விடுதலை போராட்ட வீரருமாக விளங்கியவர். இவர் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் கருத்துக்களாலும் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளாலும் கவரப்பட்டார். சாந்தி நிகேதனில் இவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தனது வருங்கால வாழ்க்கை துணைவரை சந்தித்தார். இவர்கள் இருவரும் சேர்ந்தே இன்றைய ஒரிசா மாநிலத்தின் பகுதிகளை உருவாக்கினர். உப்பு சத்தியாகிரக போராட்டம் தொடங்கிய உடனேயே மாலதி தேவி சௌத்ரி தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் விடுதலை போராட்ட இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிருசக்ரா அந்தோளன் விவசாயிகள் போராட்டத்தை, சுரண்டப்படும் ஏழை மக்களுக்காக ஜமீன்தார்களையும் கடன் வட்டிக்காரர்களையும் எதிர்த்து போராட்டம் நடத்தினார். இந்தியா விடுதலையடைந்த பிறகு மாலதி சௌத்ரி இந்திய அரசமைப்பு பேரவையின் உறுப்பினராகவும் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் விளங்கினார். அப்போது கல்வி மேம்பாட்டிற்காக, அதிலும் சிறப்பாக ஊரகப் பகுதிகளின் வயது வந்தோரின் கல்விக்காக தனது மிகச்சிறந்த பங்களிப்பையும் வழங்கினார். ஆச்சாரிய வினோபாபாவின் பூமிதான இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டார். பல போராட்டங்களில் ஈடுபட்ட மாலதி தேவி சௌத்ரி அவர்கள் 1998 மார்ச் 15 இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இம்மாபெரும் தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக தியாகி இஸ்மாயில் கான் அவர்களையும் இன்று நாம் நினைவு கூறுவோம். இவர் 1857 அந்நிய ஆட்சியை அகற்றுவதற்காக நடைபெற்ற விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றார். பம்பாயில் வாழ்ந்து வந்த இவர் தனது அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களையும் பிரிட்டிஷ் அமைப்புகளை தாக்குவதற்காக முன்னின்று வழிநடத்தினார். கம்பெனி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டார். இஸ்மாயில் கான் தனது செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கம்பெனி படைகளால் கைது செய்யப்பட்டார். அரசாங்க சொத்துக்களை கொள்ளையடித்தார் என்றும் பிரிட்டிஷுக்கு எதிராக கலகம் செய்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டார். ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 1859 மார்ச் 7 அந்தமான் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சிறையிலேயே 1859 ஜூலை 26 மரணமடைந்தார். இந்த வீர தியாகிக்கு புகழ் வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.